ராஷ்டிரிய நேயர்களுக்கு வணக்கம். பிரபஞ்ச வணக்கம். ஓம் சகனாவவது, சகனவோ புனக்து, சகவீரியம் கரவாவகை, தேஜஸ்வினாவதீதமஸ்து, மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. நான் கற்ற இந்த கலையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து நானும் பயன்பெற்று மற்றவர்களும் பயன்பெற உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதிரையுடைய பெயர் சமான முதிரை. இந்த சமான முதிரையை எப்படி பண்ணுறது, எவ்வளோ நேரம் பண்ணுறது, யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, எதுக்கான டைமிங்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம உதான வாயு பற்றி பார்த்தோம். இன்றைக்கி உணவு உட்கொள்வதற்கு செய்ய முன்னாடி செய்யக்கூடிய கடைசி முத்திரை இன்றைக்கி இந்த சமான வாயு முத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமான வாயு முத்திரை அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் தச பிராணங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த தச பிராணங்கள் சரிவர இயங்குவதற்கும், அந்த தச பிராணங்களுடைய சக்தி முழுசும் நமக்கு கிடைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமான முத்திரை ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு முதிரையாக பார்த்துட்டு வந்தோம். அந்த ஒரு ஒரு முதிரைகளும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி ஒருங்கிணைத்து கொடுக்கக்கூடிய ஒரு முதிரை தான் இந்த சமான வாயு முதிரை. அப்போ அடுத்த கவலை உணவை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சமான வாயு முதிரையை வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எல்லா ஃபிங்கர் டிப்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இதில் பஞ்சபூத சக்தி, இதில் ஒரு பஞ்சம். அப்போது இந்த பத்து விரல்களும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த பத்து விதமான வாயுக்களும் நம் உடம்பில் சீராக செயல்படுவதற்கு, ஏன்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் ஏதோ நாலு பிராணன் இருக்குது, அஞ்சு பத்து விதமான வாயுக்கள் இருக்குதுங்க. அப்போ ஒரு ஒரு விதமான வாயுக்கள் ஒரு ஒரு வேலை செய்யும். ஒன்று கண் சிமிட்டுற வேலை, ஒன்று மூச்சு விடுறதுக்கு, ஒன்று வந்து நாக்கால் நம்ம பேசுகிறதுக்கான வேலை, ஒன்று ஜீரணம் விடுறதுக்கு, ஒன்று தூங்குறதுக்கு, ஒன்று கொரட்டை, இப்படி எல்லா விதமான வேலைகளும் செய்கிறதுக்கு இந்த தச பிராணங்கள் உதவி செய்யுது. அப்படிப்பட்ட அந்த தச பிராணங்கள் அத்தனையும் வந்து ஒருங்கிணைந்து ஒரே டைமில் நமக்கு கிடைக்கணும்னா செய்யக்கூடிய முக்கியமான முத்திரை தான் இந்த சமான வாயு முத்திரை. அப்போ இந்த சமான வாயு முத்திரை வந்து பார்த்திங்கன்னா பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும் உடம்பில். கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு பெயின் ஃபீல் ஆகும் இந்த கையிலேயே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெயின் வந்து க்ரியேட் ஆகும். அதனால் மினிமம் இது வந்து முதல்ல சாப்பிடும்பொழுது வெறும் 30 கவுண்ட்ஸ் மட்டுமே பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கண்ணை மூடியிருக்கோம், வானத்தை பார்த்த மாதிரி இந்த முத்ரா வச்சுட்ருக்கோம். கண்கள் மூடி 10, 20, 30 ரிலீஸ். நீங்கள் இந்த முத்திரையை ஒரு 30 கவுண்ட்ஸ் வைக்கும்பொழுதே என்ன ஆகுனா, உங்களுக்கு இந்த இடமெல்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெயின் எதனால் அப்படின்னு சொன்னால், இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு பாடியில் சடனாக வந்துட்டு ஒரு 10 விதமான வாயுக்களும் இம்மீடியட்டாக வந்து உள்ளே நுழையும் பொழுது ஒரு அன்ஈஸினஸ் வரும். ஸோ இனிஷியலாக பண்ணும் பொழுது தயவுசெய்து ஒரு நார்மலாக பண்ணும் பொழுது நான் சொல்கிறேன், உணவு டைமில் வந்து வெறும் 30 செகண்ட்ஸ் போகும், தட் இஸ் எனஃப். பட் நார்மலாக நீங்கள் இதை பண்ணணும், தனியாக பண்ணலாம். இந்த சமான வாயு முத்திரை பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க தச வாயுக்களும் சரிவர சீராக இயங்க ஆரம்பிக்கும். மினிமம் 8 to 9 நிமிஷம் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால், இது பண்ணும்பொழுது உங்களையே அறியாமல் ஏதோ ஒன்று ரொம்ப ஒரு பாரமாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து அவ்வளோ அபரிமிதமான சக்திகள் பிரபஞ்சத்துலேருந்து உள்ளே வரும் பொழுது அதை உள்வாங்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ முதல்ல ஒரு 8 to 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிவிட்டு நிறுத்திக்கோங்க. அப்புறம் ஒரு 12 நிமிஷம், அப்புறம் 15 நிமிஷம், அப்புறம் 20, 25 இப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் இது ஒரு 15 நிமிஷம் பண்ணுறதுக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு எக்கச்சக்கமான எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதுக்கு அதிகமாக செய்ய வேண்டிய தேவையே இருக்காது. இப்போ சிலருக்கு வந்து எங்கேயாவது ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா கூட இது ஒரு பெயின் கில்லராக கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு 5 நிமிஷம் இந்த முத்திரையை வச்சுட்டிங்கன்னா இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஒரு இடத்துல வலியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது கூட, நீங்கள் இந்த முத்ராவை வச்சுட்டு இந்த கை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட வலி உள்ள இடத்துல வச்சிங்கன்னா அவங்களுக்கு வலி வந்து உடனே குறையிறதை உணர முடியும். இன்னும் நீங்கள் உங்களுக்கு உங்களே நீங்கள் பண்ணிக்கும் பொழுது அது அற்புதமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். யாருக்காவது வலிக்குதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களுடைய சக்தியை அவங்களே வாங்கி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவங்கள
நீங்கள் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ இந்த முத்ரை சமான முத்ரை வச்சு முடித்ததுக்கப்புறம் அடுத்த கவலை உணவு சாப்பிட்றோம். அப்போது அஞ்சு கவலை உணத்துக்கு அஞ்சு முத்திரைகள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக உங்களுடைய உணவை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஒரு ஒரு முத்திரையும் அதோட வேலைகளை வந்து சும்மா அற்புதமாக உள்ளே செய்ய ஆரம்பிச்சிடுங்க. ஒரு எப்படி ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பிளான் பண்ணோம்னா அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதை கொடுத்துருவோம் இல்லைங்களா, அவங்க அவங்கவுங்க வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நாம் உண்ணும் உணவினுடைய தேவையான விஷயங்களை எல்லாமே அவங்க பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உணவை மட்டும் உள்ளே கொடுத்தீங்கன்னா போகிறோம், நல்லா மென்று அரைச்சி அதை வந்து அழகாக ஜூஸ் மாதிரி உள்ளே கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அதை ஜீரணப்படுத்தி உங்களுடைய உடம்புக்கு எல்லா இடங்களுக்கும் அனுப்பி அதனுடைய சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதே. நீங்கள் இதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வித்தின் ஒரு ஒன் வீக்லேயே வந்து உங்களுக்கு இது வந்து நீங்கள் உணர முடியும். எப்படி இது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததே இப்போ இல்லையே அப்படின்னு நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடி இஸ் அ செல்ஃப் அனலைசிஸ் அண்ட் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம். நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பார்க்கும் பொழுது அதில் பலன்கள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் தான் உணர வேண்டும். ஸோ எப்படி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சமான வாயு முத்திரையை எல்லாரும் செஞ்சு அதனுடைய பயன்களை எல்லாமே பெற வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்த முத்திரை சமான முத்திரை. மீண்டும் நாளை வேறொரு முத்ராவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.